இப்போ ஒன்றிய அரசு கொடுக்கின்ற நிதி மற்றும் சமூக பணிகள் வேறு, மாநில அரசு கொடுக்கறது வேறு. மாநில அரசு பங்களிப்பு அது தனியாக இருக்கும், ஒன்றிய அரசு பங்களிப்பு அது தனியாக இருக்கும். அதுக்கு எதுக்கு நாம் வந்து சேர்த்து பார்க்க முடியாது. ஒன்றிய அரசு எதையெல்லாம் கொடுக்க முடியுமோ ஆட்சிக்கு வந்தால் அதையெல்லாம் கொடுப்போம் காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்கள் அகில இந்திய தலைவர்கள்லாம் அந்தந்த மாநிலங்களில் தேர்தல் பணிகளில் இருக்காங்க. அது முடிஞ்ச பேர் ஒன் ஆர் டூ டேஸ் எண்ணிக்கை நாளைக்கும் நாங்கள் முடிவு செய்வோம். ஏற்கனவே போட்டிட்டுருக்கல அந்தந்த இடங்களில் தான் போட்டிடுவோம். ஒன்று ரெண்டு மாற்ற வேண்டும் என்றதால் அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் மதிமுகவும் அந்த வேட்பாளர் எங்களுடைய வேட்பாளர், காங்கிரஸ் வேட்பாளர் அவருடைய வேட்பாளர், நாங்கள் 40 தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட எல்லோருமே எங்களுடைய வேட்பாளர்கள் தான். எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வோம். இதில் இசை உயர்நீதிமன்றம் மாண்புமிகு மேனாள் அமைச்சர் பொன்முடி வழக்கில் தீர்ப்பு கொடுத்தது. அந்த தீர்ப்பை உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவருக்கு வலியுறுத்தி அந்த இடத்தை காலி என்று திருக்கோயிலூருடைய சட்டமன்ற தொகுதியை அறிவித்து விட்டார்கள். இதுதான் ஜனநாயகம். உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குதுன்னா அந்த தீர்ப்பை மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் உடனே நிறைவேற்றார். இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, ஜனநாயகம். ஜனநாயகத்தை பாதுகாக்க வேணும்னு திருக்கோயிலூருடைய சட்டமன்ற உறுப்பினர் இடம் காலின்னு அறிவிச்சிட்டாங்க. பிடிவாதம் பிடிக்கல, மோடி மாதிரி பாஜக மாதிரி. ஆனால் இப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு, சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு அதனுடைய தண்டனையும் வழக்கையும். அப்போ அவர் ஆட்டோமேட்டிக்காக சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். அந்த இடத்துல இப்போ காலியை எடுத்துட்டு பொன்முடின்னு போடணும், போட்டிருக்காங்களான்னு தெரியல. சட்டப்பிரகாரம் நினச்சுன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி மாண்புமிகு மேனாள் அமைச்சர் அவர்களை மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் என்று அறிவித்து அமைச்சராக கொடுக்கறது கொடுக்காத அது மாண்புமிகு முதலமைச்சர் தான் முடிவு பண்ணணும். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு பிரகாரம் அதை படித்து பார்த்ததில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தொடர வேண்டும். இல்லை, பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தேர்தல் வாக்குறுதிகளை முனைப்பில் அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிடமிருந்து அந்த அறிவிப்புகள் இன்னும் வரவிருக்கிறது. மீண்டும் மீண்டும் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நரேந்திர மோடிக்கு அக்னி நட்சத்திரம் பற்றியும் கவலை இல்லை, மக்களை பற்றியும் கவலை இல்லை. அவர் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன உத்திகளை கையாளணுமோ, கொள்ளைப்புற வழிகாமல் எப்படியெல்லாம் பதவியை கைப்பற்றணுமோ எல்லா வேலையிலும் முன்னெடுப்பார். அவருக்கு யாரை பற்றி கவலை இருக்கு? நரேந்திர மோடிக்கு மக்களை பற்றி கவலை இருக்கா? அக்னி நட்சத்திரம் இப்போ வரமே மக்கள்லாம் அவதிப்படுவாங்களோ அதை பற்றி கவலை இருக்கா? மாணவர்கள்லாம் தேர்வு எழுத போகிறாங்க, பள்ளிக்கூடங்களில் தேர்வு எழுத போகிறாங்க, எதை பற்றி கவலை இருக்கு அவருக்கு? அவருடைய கவலையெல்லாம் ஒரு பாசிச ஆட்சியை நடத்த வேண்டும் இந்தியாவில் தான் கவலை அவருக்கு. மக்களுக்கு பாதி போறாமல் குறிப்பாக மாணவ மாணவிகள் தேர்தல் எழுதும் காலங்கள் வருகின்றன ஏப்ரல் மாதத்தில், எந்த பாதிப்பும் இல்லாமல் அதுக்கேற்றவாறு தேர்தலை நடத்த வேண்டும். அது எங்கள் அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். ரைட், தேங்க்யூ. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 400 தொகுதிகளில் பொது வேட்பாளர்கள், மீதமுள்ள தொகுதிகளில் எங்கெங்கெல்லாம் ஒத்து வருகிறதோ அங்கெல்லாம் சேர்ந்து போட்டியிடுவது. அப்படி இல்லை என்றால் இந்தியா கூட்டணி தான் அது, அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டியிடுவது. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு எல்லா எண்ணிக்கையும் ஒன்றாக வரும். தேங்க்யூ. எதுங்க ஒரு வெற்றியும் பாதிக்காது? இப்போ கேரளாவில் வந்து பாஜகவே கிடையாது, ரெண்டு கட்சி தான்.
கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் தான், அங்கே ரெண்டு பேர் தான் போட்டி போடணும், அதான் இயற்கை, அதான் இயற்கை நியதி. அங்கே என்ன வெற்றி பாதிக்க போகுது? நாங்கள் ஜெயித்தாலும் இந்தியா கூட்டணி தான், மார்க்சிஸ்ட் ஜெயித்தாலும் இந்தியா கூட்டணி தான், பொறுத்திருந்து பாருங்கள். பாஜகவெலாம் இங்கே தமிழ்நாடு எப்படியோ சமூக நீதிமன், கேரளாவும் சமூக நீதிமன், அங்கெல்லாம் பாஜகவுடைய இந்த பொய் பித்தலாட்டெல்லாம் பழிக்காது. இல்லை, எதுக்கு சிஏஏ இப்போ கொண்டு வராரு, யாருக்காக கொண்டு வராரு? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பன்முகத்தன்மையை சிதைப்பதற்கு தான் அவர் சிஏஏவை கொண்டு வராரு. அதில் என்ன ஜனநாயகம் இருக்கு? டிடிவி தினகரன் வழக்குகள்லாம் பயந்து இப்போ சந்தர்ப்பவாதியாக மாறிட்டார், அவர் அப்படி தான் பேசுவார், அப்படி பேசலாம் அவர் தூக்கி உள்ளே வச்சிருவாங்க. ரைட், தேங்க்யூ. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.